வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம மாஸ்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிளாத் வந்து வெறும் ஒரே ஒரு கிளாத்து, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதனோட விடுத்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸும், விடுத்து அண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து லென்த்தி ஃபேஸுக்கு வந்து சூட் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக இருக்கவங்க வந்து நமக்கு வந்து 10.5 இன்ச் 10.5 இன்ச்சஸ் இருந்தாவே போதுமானது. 10.5 இன்ச்சஸ் அகலமும் 10.5 இன்ச்சஸ் நீளமும் இருந்தால் போதுமானது. பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் பீஸை முக்கோணமாக மடித்தேன், அதை மறுபடியும் இன்னொரு ட்ரையாங்கிளாக மடிக்கிறேன். இப்போ மடித்தாச்சு. பாருங்கள், சென்டரில் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி சைட்லேயும் 5.5 இன்ச்சஸ் அண்ட் இந்த சைட்லேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து 5.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன், 5.5 இன்ச்சுக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஷேப்புக்கு 5.5 இன்ச்சஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 10.5 இன்ச் எடுத்தோன்னா நீளமும் அகலமும், இப்போ நம்ம 5.5 இன்ச் வச்சோம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதனோட சைடில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்டாச்சில் இருக்கும், ஸோ நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதுலேயும் இன்னொரு சைடு அட்டாச் ஆகிருக்கும் இந்த 2 பீஸ்லேயும், இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதே ஷேப்பில் நமக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கா. இப்போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இதே போல் இன்னொரு பீஸையும் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ராங் சைடு வந்து மேலே 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் போட்டு வாங்க. அண்ட் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரெக்டான சைடு ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு சைடில் மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரப்போகிறோம். 1/4 இன்ச் அளவில் சைடில் மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரப்போகிறோம். பாருங்கள், மேலேயும் கீழேயும் மட்டும் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அண்ட் சின்னதாக 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அங்கே ஸ்டிச்சிங் போடக்கூடாது. அங்கே வந்து நம்ம அப்படியே விட்டுடணும், அப்போ தான் அந்த கேப் வழியாக நம்ம இந்த மாஸ்க்கை வந்து நம்ம டர்ன் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு மேலேயும் கீழேயும். இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சிங்குள்ளவே 1/4 இன்ச் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த 1 இன்ச் கேப் வழியாக நல்ல பக்கம் கரெக்டான சைடு வந்து இப்போ நம்ம வெளியே டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ டர்ன் பண்ணியாச்சு. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்க மாதிரி 7 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் இதை வந்து இந்த மாதிரி அந்த கேப் வந்து நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள் 1/2 இன்ச்சுக்கு, அந்த இடத்துல இந்த எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம பதிவு தையல் போட்டு வரோம். சுற்றி இந்த பதிவு தையல் வந்து நம்ம போட்டுக்கணும் மாஸ்க் வந்து டர்ன் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த எட்ஜில் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு எட்ஜில் இன்னொரு பார்ட் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி அதை அட்டாச் பண்ணுங்கள். இப்போ மேல் பகுதியில் பதிவு தையல் போட்டு வரோம். அண்ட் இந்த சைடும் நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளோட நோஸ்லேருந்து மவுத் வரைக்கும் ஃபுல் கவர் ஆகும்.
ஸோ இது லென்த்தி மாஸ்க்ன்றதால நான் 11x11 inches வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ஃபேஸாக இருந்தால் 10.5 inches போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் 10.5 inches லென்த்தும் 10.5 inches விட்டும் இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணோன்னாவே கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா 11x11 inches விட்டும் 11 inches லென்த்தும் வச்சுருக்கேன் ஃபார் லென்த்தி ஃபேஸஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி நண்பர்களே.